இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள மதுரையைச் சேர்ந்த பார்க்கும் திறனற்ற மாணவிக்கு குவியும் பாராட்டுகள் உறவினர்கள் நண்பர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை சிம்மக்கள் பகுதியைச் சேர்ந்த முருகேசன், ஆவுடை தேவி, தம்பதியின் மகள் பூரணசுந்தரி நாட்டின் உயரிய பணிக்காக கருதப்படும் இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் 286வது இடத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தம்முடைய 5வது வயதில் பார்க்கும் திறனை இழந்த பூரணசுந்தரி மன உறுதியை இழக்காமல் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் மாணவியாக தேர்ச்சி பெறுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இளங்கலை பட்டதாரியான இவர் பல தேர்வுகளில் தோல்வியை தழுவினாலும் தன்னால் வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் 4வது முறையாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றியும் பெற்றுள்ளார். எடுக்கும் முயற்சியை எந்த நிலையிலும் கைவிடாமல் தொடர்ந்தால் நிச்சயம் முயற்சி கை கொடுக்கும் என்று நம்பிக்கை விதையை விதைக்கிறார் பூரணசுந்தரி. நான் பொண்ணு, அப்புறம் நான் விஷுவலி சேலஞ்ச்ட், இந்த பிள்ளைலாம் ஏதாவது பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் நான் கடந்திருக்கேன். பெரிய அளவில் வந்து மனசை பாதிக்காமல் நான் என்னை பார்த்துக்கிட்டேன். அதுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து அப்பா அம்மா, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு ஒரு புழு மாதிரி எப்பயோ நசுங்கி போயிருந்துருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு முதுகெலும்பு இருக்கிற மனுஷங்க அந்த தன்னம்பிக்கையையும் உழைப்பையும் என்னை விட்டு போக விடாமல் நான் பார்த்துக்கிட்டேன்.